என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல் வந்து ஒரு விசுவாசம்னு ஒரு வார்த்தை இருக்கு, பார்வையிலுக்காக சொல்ல வரேன். ஒரு நாய்க்கு நம்ம கத்துக்கிற வேண்டியிருக்கு. ஒரு நாய் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவே வளர்த்தாலும் கெட்டவே வளர்த்தாலும் அந்த நாய் வந்து போட்டவனுக்கு விசுவாசமாக இருக்கும். எது எரை போட்டு வளர்க்குறவனுக்கு விசுவாசமாக இருக்கும். நம் மனித இனம் அதில் நல்ல குணங்களை நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஒரு பாப்பா பாட்டி அம்மா பார்த்தவங்க அப்பா பார்த்தவங்க ஒரு குழந்தைய தூக்கி மடியில் போட்டு குஞ்சுவாங்க. அந்த குழந்தை தூங்கிடுச்சுன்னா அதோடய தூக்கம் கலைஞ்சிடக்கூடாது என்பதற்காக மடியிலே போட்ட மீனுக்கு பசி நேரத்தில் சாப்பிடுவாங்க. அந்த நம்ம தமிழ் பரம்பரை தான் இருக்குது. இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தான் அந்த பண்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டால், அந்த குழந்தை அறியாமல் சிறுநீர்களித்தாலும் கூட அதை ஐயரவாக பார்க்காமல் என்னுடைய பேருடைய சிறுநீர் வந்து எனக்கு மறந்தான்னு சொல்லி சாப்பிட்ட சமூகம். அப்போ அப்படிப்பட்ட தாத்தா பாட்டி டாலரை போட்டால் அதுக்கு பேர் விசுவாசம். அம்மா அப்பா பெற்ற தாத்தா பாட்டி, அம்மா அப்பா அப்பா அம்மா பெற்ற தாத்தா பாட்டி இல்லாட்டி தாய் தந்தர்கள் பார்த்தவங்களுடைய விசுவாசம் போட்டால் அதுக்கு பேர் விசுவாசம். ஏதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நாய்கிட்ட இருக்கக்கூடிய வளர்ப்பு விசுவாசம் இருக்கு பாருங்கள், அந்த விசுவாசத்தை நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அன்னைக்கு வந்து ஆறு அடித்தா மாமி அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே நம்ம பல மேல பாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு ஆறு மாத்த பிள்ளை அது செல்லாக கொடுக்குறோம் நம்ம, அது செல்ல செல்லமாக கொடுக்குறோம். அந்த செல்லம் தவறான செல்லம், நம்ம வேணும் செய்யலை. அப்போதைக்கு நம்ம அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒரு தொந்தரவு இருக்குன்னா அந்த பிள்ளைங்க அமைதியாக நினைச்சு கொடுக்கணும். அது எவ்வளோ பெரிய தீமையில் கொண்டு விடுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ வளர்ப்பு விசுவாசம் இருந்தால் தான் மண் விசுவாசம் வரும், மண் விசுவாசம் தான் மொழி விசுவாசம் வரும், மொழி விசுவாசம் இருந்தால்தான் கலாச்சார பண்பு விசுவாசம் வரும். இது இருந்தால் பொது அறிவு தானாக வரும் என்பதுதான் சித்தருடைய கருத்து. அதுக்கப்புறம் இன்னொரு பழமொழி இருக்கு, தெரிஞ்சவர்களுக்காக பொதுவாக எல்லாம் தெரிஞ்சுக்க நோக்கத்தோட சொல்கிறேன். ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்ந்தா தாம்பிள்ளை தானாக வளரும்பா. ஊராம்பிள்ளை என்பது ஐயாவோட பிள்ளை இவருக்கு ஊராம்பிள்ளை இல்லை, இவருடைய பிள்ளை ஐயாவுக்கு ஊராம்பிள்ளை இல்லை, அவங்களுடைய மனைவி துணைவியாக ஊராம்பிள்ளை. ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் பேசுங்க, அன்பால் அறிவால் உணவால் உணர்வால் உண்மையால் ஓம்பிள்ளை அவன் வயதுள்ள தானாக வளர்ந்தா. புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கேவலம் இருக்குது நம்ம தமிழ் சொல்ல, பொருட்பட இருக்கக்கூடிய சொல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. உலகம் அவசர உலகமாக கொண்டு போயிருச்சு. கண்ணதாசி ஒரு கவிதை எழுதிந்தார், அதை நினைவுபடுத்துற வேறும் இல்லை. பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராகி இறந்தவனை சுமந்தவனு இறந்துட்டேன் அதை இருப்பவனு எண்ணி பார்க்க மறந்துட்டாங்க. அதில் வந்து நம்ம அந்த கவிதை ரசித்தா தான் நான் பார்க்குறேன், ஆனால் அந்த பொருளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அனைவருக்கும் தேவையான பொருள் நினைக்கிறேன். உண்மையை யார் சொன்னாலும் அதை உதாரணமாக காமிச்சு நான் பேசுறதுக்கு தயாரிக்காதவன, அதுவும் என்னுடைய சொத்து தானே. நான் ஏன் என்னை பிரித்து பார்க்குறேன், நான் உங்களில் ஒருவன். அப்போ அந்த வளர்ப்பு விசுவாசம் இருந்தால் மண், ஏன் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து ஈத்தேன் மீத்தேன் கைப்போ கற்பன் இதெல்லாம் ஏன் எடுக்கலாம், சருகில் எடுக்கலாம் பாலைவனத்தில் எடுக்கலாம். உலகத்திலேயே சவால் விடக்கூடிய மண், 17ஆம் நூற்றாண்டிலே வந்து ஆங்கிலேயர் கண்டுபிடிச்சி மண் வளத்திலே சிறந்த மண் வளம் பூமி எதுன்னு கேட்டால் தஞ்சை சொல்கிறேன், 17 ஆண்டுகளுக்கு முந்தினதுன்னு சொல்லி 17ஆம் நூற்றாண்டில். அப்படிப்பட்ட வணிகத்திலே சரி மண் வளத்திலே சரி, அப்போ உலகத்தில் வந்து ஒரு செத்துப்போன மொழியை உயிரை உருவாக்க சமஸ்கிருத மொழியை கொண்டு வந்து இந்த நாட்டில் வந்து தமிழ் வந்து அதுக்கு வந்து அடிப்படை ஆதாரம் இருக்கிறதுல தமிழை நடிக்கணும், விவசாயத்தை அழிக்கணும், மண்ணை வந்து சோம்பலையாக்கணும். அப்போ நம்ம தமிழ் மண் வந்து ஒவ்வொரு ஐயா கூட சொன்னாங்க, இது நம்ம போகர் வந்து சீனாவில் இருந்து வந்தவர், காலாங்கிநாதர் வந்து சிலந்தில் வந்து இந்த பூமி வந்து இயற்கை சார்ந்த மண். என்னைக்காக நாங்கள் சில பேர் அறியாமல், அது நம்ம பிள்ளை தான் சித்தர்கள் அரசியல் பேசலாமா, நான் அரசியல் பேசல வாழ்வியல், அது அரசியல் பார்த்தா என மேலே தப்பு. இன்னைக்கு ஒரு ராமர் பிளேன் ஒரு ஆள் வர்றாரு, நான் ஒரு எரிபொருள் கண்டுபிடிச்சிருக்கேன் 5 ரூபாய்க்கு தரீங்கிறார். அப்போ சாதாரண டீ கடை ஹோட்டல் இட்லி கடை வச்சுருக்காங்க பாரு, மாலை கடை வைப்பாங்க அவங்களாம் இன்னைக்கு மண்ணெண்ணெய் கிடைக்காம டீசலை வாங்கி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க லிட்டரு 70 ரூபாய்க்கு. சாதாரண பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாடு குந்திரச்சிக்க வேண்டாமா, ஏன் இந்த நிலைக்கு போச்சு? நம்ம கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம தலானியை ஊருக்கு போயிடறான். இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம மக்கள் இவருக்கு பாதிப்பு வந்துச்சு நமக்கு கிடைக்கக்கூடாது, அதான் கஜா புயல். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தமிழினம் கூட ஒன்று சேர்ந்துருந்தா கஜா புயல் இன்றைக்கி அவங்க கூட ஒன்று சேர்ந்துருப்பான், எல்லோரும் சேர்ந்து வந்திருப்பாள். அப்போ இவனுக்கு தான் வந்துன்னு சொன்னேன், நம்ம இனமாக பார்க்கணும். உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன், நினைவுபடுத்தி நம் இனம் உலகத்துக்கு பண்பை சொல்லி கொடுத்தது. அன்னைக்கு மண்பானையில் 10 பிள்ளை பெற்ற தாய் இருப்பாள்,
அந்த மண்பானை வாப்பாடை நீங்கள் லாபம் கொடுக்குறீங்க, வாப்பாடு உடைஞ்சு போகும். அதில் பெண்களுக்கு எவ்வளோ இங்கீதம் இருந்தது, வாழ்வுகள் தத்துவம் இருந்தது, எவ்வளோ பொறுமை இருந்தது தெரியுமா? யார் கண்டுபிடிச்சது? இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மண்பான சோரை ஸ்டார் ஹோட்டலில் வச்சுக்கிட்டு 200 கூட வாங்கி கொடுக்குறேன். அது வந்து புற்றுநோய் ஆரம்பத்தில் தடுக்கக்கூடிய பவர் எதுக்குன்னு யார் வெள்ளக்காரன் சொன்னாங்க, நம்ம கேட்குறோம் அமெரிக்காக்காரன் சொன்னாங்க. நம்ம தாத்தையும் பாட்டி அன்றைக்கி 4-5 வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டு பித்தளை தூக்குச்சு எல்லாம் உள்ளே வாப்பாடு பேர் மூடிருக்கும், அதில் போட்டு வயலுக்குள்ளே கொண்டு போய் ஒரு லிட்டர் டீச்சத்துக்கு மேலே இருக்கும். எதார்த்தம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டேன் வெள்ளக்காரன் சொன்னால் லிட்டர் 60 ரூபாய்க்கு, லிட்டர் வந்து 1000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டிருக்கேன் அமெரிக்காவில். சேர்க்கை அப்படியே சொல்லுவோம் ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து நம்மகிட்ட தொலைந்து போடுது. அந்த மண்பானையில் சாப்பாடாக்கி அடுப்பு கொடி எடுப்புன்னு ஒன்று இருக்கும், அதில் குழம்பு கொதிச்சிடும். அந்த அந்த வாப்பாடு அப்படியே அந்த 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 குமுள் இருப்பாருங்க, அது வந்து அழுத்தி நம்பிக்கிட்டோம்னா உடைச்சிடும். அப்போ அந்த பெண்களுக்கு பொறுமையும் பக்குவத்தையும் இங்கிதத்தையும் சொல்லி கொடுத்ததான் மண்பாண்டம். அதை நாம் தொலைத்து விட்டோம், அப்போ அன்பை தொலைச்சிடுறோம். இன்றைக்கி டிவி கொண்டு வந்திருக்கான், இன்றைக்கி வந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்துடுச்சு, நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் சாதிக்க முடியும். அன்றைக்கு விவசாயம் இருந்தான், மன்னர் காலத்தில் விவசாயம் பண்ணோம். மீத நேரங்களில் வந்து கோயில் கட்டுறதெல்லாம் கட்ட ஆராய்ச்சி படிக்காத முட்டாளுங்கிறான், அது பெரிய தவறு. ஒரு வீட்டில் 2 பையன் இருக்கான், ஒரு பையன் விவசாயத்துக்கு படிக்க போகிற ஒரு விவசாயி இருந்தால், அவங்க பையன் பிள்ளையோட அப்பா கூட இருந்து விவசாயம் பார்க்குற ஒரு பையன், படிச்சுட்டு வந்து விவசாயம் பார்க்க முடியல. ஆனால் படிப்பு முக்கியம் வேணாங்கல்ல, ஆனால் அனுபவம் இல்லாமல் படிப்பு பயன்படாது. அனுபவம் கலந்த படிப்பு தான் அது வெற்றியை இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் கொடுக்குன்னு அவங்க அறிவு சார்ந்து சொல்லிக்கிறோம். அதேமாதிரி சித்த புருஷர்கள், அடுத்து சித்தர்களை பற்றி பேசுகிறேன். சித்த புருஷர்கள் வந்து சிவவாக்கியர் உதாரணமாக எடுத்துக்கலாம். சிவவாக்கியர் வந்து ஊர் ஊராக சுற்றி ஒரு குருவை தேடிட்டு வர்றார், யாருக்குமே திருப்தியான குரு கிடைக்கல. கடைசியாக அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காரு ராமேஸ்வரம் போயிடுறாரு. அப்போ அங்கே கேள்விப்படுறாரு, அங்கே ஒரு செருப்பு தைக்கிறவர் இருக்கார், இந்த மாதிரி அவர் சில பேர் சித்தர்னு சொல்லுவாங்க, சில பேர் திருக்கின்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னால் அவரை பார்க்க போகலன்னா, அவர் இப்போ தான் வர்றியா பாப்பா உட்கார் அப்படின்னு வந்து பழைய இடத்துக்கு போட்டு நான் உடனே தான் தேடிக்கிட்டு இருந்தீங்களே தேடிக்கிட்டு இருந்தேன் சொன்ன உடனே. அப்போ இவர் ஒன்றும் சொல்லலை சிவவாக்கியர். அப்போ அந்த இந்த காசை கொண்டை என் தங்கை கங்கையில் இருக்கா, அவட்ட கொடுத்துட்டு வாங்குற குரு சொல்ல மீறக்கூடாதுக்காக சொல்ல முடியும். தந்தை ஒரு குரு, நம்ம பாட சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு, வாழ்வியலுக்கு அனுபவத்தை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டே அவங்க ஒரு குரு. இந்த குருக்களை மதிச்சாலே நம்ம நிறைய பெரிய விஷயமாக வந்துடும். அப்படி இருக்க அது உதாரண புருஷனுக்காக வாழ்ந்தவர்கள் நம்ம ஐயா சிவவாக்கியர்லாம். அப்போ அங்கே போய் அவரை போய் இந்த என்ன அந்த காசு கொண்டு கங்கையில் கொடுத்துச்சு ஓந்தங்கச்சிருச்சு நம்மளை அகராதி பேசுவோம். குரு சொல்ல மீறக்கூடாதுக்காக அது ஒரு எடுத்துக்காரு. அந்த காசை வாங்கிட்டு போகிறாரு, அந்த வளையல் போட்ட கையை ஒன்று மேலே வருது, அந்த காசை கொடுக்குறாரு, வாங்கிட்டு விட போய் வந்துட்டார். கொடுத்துட்டு வந்துட்டியா அப்பா உட்காருங்கிறாரு. சரி அதே காசு இந்த தோல் போயில என் தங்கருக்கு அவட்ட வாங்கி கொடுக்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம், என்ன லூசு போய் மாதிரி பேசியாமா. ஆனால் குருவை வந்து குருட்டுத்தனமாக மதிச்சோம்னா அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கிறோம். அப்போ அந்த காசை திரும்ப கேட்க போல அதே வளையல் போட்ட கை அந்த தோல் பையில் இருக்க தனிக்குள்ளே வந்து அந்த காசை திரும்ப இவர் சோதிக்கிறார் சிஷியனை. சிஷியன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கான, ஆனால் சாதாரண ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு வறுமை நிலவுகளோடு அவர் அவருக்கு கொடுக்கும். அப்போ சரி பக்குவப்பட்டான்னு மனசில் நினச்சிட்டு இருக்கு. அடுத்து ஒரு சோதனை இருக்கார், இந்த பேச்சுரக்காயை நீரில் போய் நல்லா தழுவி கொண்டு வாங்குறாரு. பேச்சுரக்காய் கொடுத்து, பேச்சுரக்காய் வந்து உலகத்தில் வந்து எட்டிக்காயெல்லாம் கசப்பிங்க. நம்ம என்ன கேட்போம் புரியாதவங்கன்னா, என்னென்னா பேச்சுரக்காய் எப்படி கழிவிட்டு வர சொல்கிறான்னு நினைப்போம். குரு சொல்கிறார் செய்கிறார், இவர் கழிவிட்டு வந்துட்டியா சரி வா, நீ வந்து கொஞ்சம் வேலைக்கு நீ கல்யாணம் பண்ணி இன்னொரு வளர்க்க வாழணும்னு சொல்கிறார். அப்போ உன்னையே யார் மனம் முடித்துக் கொள்வாரோ இந்த மணலையும் சுரக்காயும் சாப்பாடு சமையல் பண்ணி கொடுக்க சொல்லு. அவள் தட்டாமல் யார் வாங்கி எவன் சமையல் பண்ணி கொடுக்குறா அவள் தான் உனக்கு ஏற்ற துணைவின்னு சொல்லி அனுப்பிடுறார். பார்க்குறதுக்கு ரொம்ப கட்டளகானாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடியவர் தான் ஐயா சிவவாக்கியர். அப்படி கேட்டுக்கிட்டு போய் லூசு போய் லூசு பண்ணலாம் பார்க்குறாரு. அவர் கட்டிக்கிற தயார், அவர் சொன்ன அந்த மணலையும் இந்த சுரக்காய் பறிச்சு கொடுங்கன்னு சொன்னால் லூசு போய் லூசு பண்ணி போயிடுறாங்க. அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. குறவர்களுடைய கூடாரு இருக்கு, அந்த குறவர்கள்னா மூங்கியல் வெட்டி அதை கூட முடிஞ்சு பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க, முன்னுக்கு கோழி அடைக்கிறதுக்கெல்லாம். இப்போ அந்த சொல்கள்லாம் வந்து இன்றைக்கி மறைஞ்சிக்கிட்டு வருது. அந்த பஞ்சாட்சரம் முடிஞ்சு பல்வேறு அழுக்கு கூடையெல்லாம் முடிஞ்சு விற்கிறவங்க திருத்துறோம். அப்போ அந்த வழியில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு இளம்பன் தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்க போகிறாங்க.
பார்க்குறாரு, பின்னாடியே போகிறாரு. பின்னாடி பொண்ணு அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அடியாளர்களையும் ஒரு குருக்களையும் எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா அப்பா சொன்னதை பதிஞ்சு தன் வயதெல்லாம் நினைக்காம அவர் காலில் இருந்து வணங்கி கும்பிட்டு அவரை சேவிக்கிறாங்க. ஒரு தண்ணி வாங்கி குடிச்சுட்டு அம்மா அந்த சுரக்கையை பொறிச்சு எனக்கு சமையல் பண்ணி கொடுப்பான்னு இந்த மண்ணை கொடுக்குறாரு. இவர் எப்படி அவர் குரு சொன்னதை கேட்டாரோ அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்லாமல் தட்டாமல் இந்த மணலை போட்டு தண்ணியை ஊற்றி சோறாக்குறாங்க. மல்லிகைப்பூ போன்ற ஒரு சாதம் இருக்கு, சுரக்காயை கொடுத்தோன்னா அதை பொறிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சுவை இதுவரைக்கும் அவர் சாப்பிட்டதில்ல, அப்படி ஒரு சுவை கிடைக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா இந்த பொண்ணு நமக்கு வாழ்க்கை துணைக்கு ஏற்ற பொண்ணு அவர் மனசுக்குள்ள அந்த பொண்ணுக்கு அது தெரியாது, நினச்சிக்கிட்டு திண்ணையில படுத்திருக்காரு அந்த ஓரத்தில் ஒரு நல்லது. அவங்க அந்த குறவு கூட்டம்லாம் வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றவங்க வந்தோன்னே ஒரு அடியாக இருக்காங்கன்னு பார்த்தோம், ரொம்ப காலில் விழுந்து எல்லாம் போய் நினைச்சாங்களையா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னா, நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஐயா உங்கள் பொண்ணை என்னுடைய வாழ்க்கை துணை நான் ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நீங்கள் தருவீங்களா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு அடியாருக்கும் ஒரு சித்தருக்கும் எங்கள் பிள்ளை கொடுக்குறத நாங்கள் தயங்கலை, பெருமை நினைக்கிறோம். ஆனால் எங்கள் குலப்படி ஒரு வழக்கம் இருக்குது, எங்கள் குலத்தில் நீங்கள் எங்களுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா எங்கள் கூட இருந்து நீங்கள் இருக்கணும், தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒத்துக்கிறார். ஏன்னா குரு சொல்லியிருக்காரு ஒத்துக்கிறார். அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சு அந்த ஆத்திரவமாக இருக்கும் அந்த ஈக்கிறது அந்த சீதனமாக கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா சரின்னு வாங்கிக்கிறார். வாங்கிக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து மாமே மச்சான் பழகிக்கிட்டு மூங்கில் உதருக்கு போகிறாங்க, மூங்கி விட்டுறாங்க. இப்படி தினசரி அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் வந்து வான வழியாக வந்துக்கிட்டு இருக்கார். யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சித்தன் நல்ல பேர் வரையில் இவர்கிட்ட வந்து பழகிக்கிறார். சுப வாக்கியத்தை பழகணும்னா இவர் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வந்து சித்தர் கஷ்டப்படுறாரு கூட, யார் சுப வைக்கிறது ஆகவே வந்து ரொம்ப ஆகாத இரும்பு துண்டு இருந்தால் வீட்டில் இருந்த புருஷ பிள்ளை கொண்டு போக வாங்குறாரு. சன்னு கொண்டாந்து கொடுக்குது இந்த பொண்ணு, அது தங்கம் வாங்கி அதை கட்சிகள் கொண்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு சிவவாயிக்கிற வந்தோடனே இந்த மாதிரி வந்தாருங்க நம்ம ஐயா சித்தர் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஓஹோ அதன் போக கொண்டு கிணத்துல போட்டு வந்துருக்காரு, கிணத்துல போட்டு வந்துருக்கு வந்துருது அந்த அம்மா. ஒருவேளை நம்ம மனைவி ஆசைப்பட்டு கேட்டிருந்தா அவர் கொடுத்துருந்தாருனா என்ன செய்யணும்னு சிந்திக்கிறார். ஓஹோ அப்போ நம்ம மனைவியுடைய விருப்பத்துக்கு மேலே நான் நடந்துட்டோமோ அவனு கேட்காம பின்னாடி இருக்க ஒரு பாறையில் போய் ஒரு கடன் தண்ணியை கொண்டு சொல்லி வாயில் கேச்சு உண்மையில் தன் பாறமில்ல இந்த தண்ணி ஊற்றா கூட தங்கமாயிருக்கு பெண்ணே இங்கே உனக்கு வேணுங்களை வெட்டி எடுத்துக்கிறார். என்னுடைய கணவன் கொள்கை எதோ அதுதான் என்னுடைய கொள்கை, என்னுடைய கணவனுக்கு எது பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன பத்தினி அதே ஏக பத்தினி எடுத்துக்கலாம். அது உதாரணமாக அப்படி எல்லாம் இருக்கணும், எல்லோரும் வாழ ஆசைப்படுறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம் சொல்லி பிடிச்சிக்கிறேன். அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து சிவகாய்க்கு ராவோட மூங்கி வெட்ட போயில் அவங்க வெட்டுற போதில் வந்து ஒரு மூங்கி பெரிய மூங்கிலேருந்து தங்கமாக வரும் தங்கத்துலாம் ஆட்பொழி போது ஆட்பொழி போது தம்பி ஓடுறாரு. அந்த குறக்கூட்டத்தில் இருக்க மக்கள் அண்ணே மச்சா அந்த பொண்ணெடுத்துலாம் பேசுவாங்க இல்லையா, என்ன மச்சா என்ன முடியறான், இது ஆட்பொழி பூதம், அது ஆட்பொழி பூதம்ன்றது தங்கத்தை காமிச்சு இங்கே லூசுக்கு எப்படி தான் சொல்லுவேன். ஆமாம் அம்மா நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி தனியாக அனுப்பிட்டு போ போயிருங்கன்னு சொல்லிட்டு இது ஆளுநர் போனப்ப நாலு மூடையாக கட்டுறாங்க நாலு பேர் இந்த தங்கத்தூளை கட்டி தூக்கிட்டு போயிட்டு பசியாயிருது, பொழுது மங்கிருது பசியாயிருது. பசியான உடனே அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் வந்து இறக்கி வச்சுட்டு ரெண்டு பேர் சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து போகிறாங்க. அதுக்கடையில் இந்த இங்கே காவலுக்கு இருக்க ரெண்டு பேர் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த தங்க மூட்டை எதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு ஆள் பண்ணி கொடுக்கணும், நம்ம ரெண்டுமே ஆளுக்கு ரெண்டாக எடுத்துக்கிறான்னு பிளான் பண்ணுறாங்க, ஒரு முடிவு பண்ணுறாங்க, ஐடியா பண்ணுறாங்க. பண்ணணும் அது தமிழ் சொல்லி எனக்கு தெரியல, அதான் ஐடியா சொல்கிறேன் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழை வந்து பேச நினச்சா கூட அந்த அளவுக்கு நம்மளை ஆங்கிலம் வந்து ஒரு ஒரு உயிரற்ற கல்வி, அதை ஆக்கிரமிச்சிச்சுங்க. நானே என்னை வேதனையோட பார்க்குறேன், தவறுக்கு மன்னிச்சுங்க, அறியாமல் பேசுங்க. அப்போ சரின்னு சாப்பாடு வாங்க போனோம். அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த தங்கத்தை வந்து நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மூடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் பண்ணி அவங்க சாப்பிட்டு சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டு வரலாம், விஷம் வச்சு கொண்டு வரையில இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, சரி போய் சாப்பாடு வாங்கிட்டீங்கன்னா அந்த கிணத்துல தண்ணி வீடு கணப்பாரு, பாலடைஞ்ச கிணறு
தண்ணீருக்கா இருப்பான்னு தண்ணி பக்க தண்ணீருக்கார எட்டி பக்கம் முன்னாடி அவங்க தெரியாமல் போனால் காலை வரை விட்டுறான். அந்த கிணத்துக்குள்ளே ரெண்டு பேரும் கொடுத்து இறந்துடுறாங்க. இன்னும் நம்ம ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ரெண்டு கூட எடுத்து இவனு சாப்பிட்றான். இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் விஷங்கத்தை சாதம் வச்சேன், இவனு செத்துட்டான். இப்போ சிவாக்கி ரூஸ் நின்று தப்பா இல்லையா, ஆட்கொள்ளி பூதமா இல்லையா, பேரன் செய்யும்போது ஆட்கொள்ளி பூதம். ஏன்னா அவரவர் பங்கை அவரவர் வைத்து கொண்டு போகிறார்கள். எல்லாரும் வந்து மலையாளி மலையாளம் வருத்தப்பட மகிழ்ச்சி அடைகிறான், கன்னடம் கன்னடம் மகிழ்ச்சி அடைகிறான், தெலுங்கு தெலுங்கு மாதிரி அது உரிமை. அவன் தாய் அவன் தந்தைகள் அவனுக்கு தந்தையாகணும் தாயாக இருக்கணும். ஒருத்தன் ஓட்டு போட்டு சூட்டு போட்டு வந்ததுனால நமக்கு தாயாக முடியாது. அதே தமிழன்னு சொன்னால் மட்டும் எல்லா பேரும் இருக்கிறேன். இதில் நம்ம கவனமாக பார்க்கணும். தமிழன்னு சொன்னால் மட்டும் எல்லா பேரும் பார்க்குறேன். தமிழுக்கு பதில் திராவிடாக்கப்பட்டோம். நம்ம திராவிடம் என்ற சொல்ல ஆய்வு பண்ணி பார்க்குறது திராவிட சொல், இது ஆரிய சொல். தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம புரிஞ்சுக்கிற வகையிருக்கு. ஆகவே வந்து இந்த ஆட்கொள்ளி பூதம்னு சொன்னாருங்களா நம்ம ஐயா சிவாய்க்கு, அது வந்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். கணவன் உணர்வை அறிந்து கணவனுடைய உணர்வை அறிந்து மனைவி மார்கள் நடந்து கொள்ளணும், மனைவியுடைய உணர்வை அறிந்து கணவன்மார்கள் நடந்து கொள்ளணும். அப்போ வாழ்க்கை வந்து இனிமையாக மாறிவிடும். அப்புறம் கோயிலுக்கு போய் என்ன கேட்டு போகிறோம், அறியாமை கெட்டது கிடையாது. என் கணவனுக்கு இறைவன் நல்ல புத்தியை கொடுத்து என்னை புரிஞ்சுக்கிறே மாட்டார், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் உட்காந்து பேச மாட்டார் அப்படின்னு மனைவியாகப்பட்டவங்க கேட்டு போகிறாங்க. கணவனாகப்பட்டவங்க சொல்கிறாங்க, இறைவா என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிறே மாட்டார், வேண்டுதெல்லாம் செய்கிறேன், இப்போ வந்திருந்த நிம்மதியை போச்சுன்னு அவர் கேட்டு போகிறார். அப்போ இதனுடைய பொருள்னா ரெண்டு பேரும் வாழ ஆசைப்படுறாங்க. என்னை மாதிரி காவி கட்டினவன் என்னை மாதிரி சாமி சொல்ல முடியும், காவி கட்டினவன் போயில கணவனு புரிந்தால் காவி கட்டினவன் தேவையில்லை. கணவன் மனைவி புரிந்து கொண்டால் காட்டு கூட இழந்து முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் ரெண்டு கட்டத்தை தாண்ட வேண்டியிருக்கு. மகள் பிறந்த வீட்டில் இருக்க வரைக்கும் மகள், இன்னொரு வீட்டுக்கு போயாச்சுன்னா மருமகள். தன்னுடைய தாய் தந்தை எப்படி பார்த்தியோ அதே மாதிரி மாமனார் மாமியார் பார்க்குற வயது முடிந்த காலத்தில் அதான் அந்த பெண்ணுக்கு உண்டான பிறவி தன்மை நிறைவடைவு சித்தர்கள் சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆணாகப்பட்டவன் உன்னுடைய மனைவியை வம்சத்தலைக்கே கட்டிட்டு வர்ற, கட்டி வந்து நீ இந்த வீட்டில் மாநாட்டுவேன் மறு மகனாக. அப்போ நமக்கு பொண்ணை ஈட்டெடுத்து கொடுத்த அந்த மாமனார் மாமியாரம் ஒரு மகன் கடமை நீங்கள் நீங்கள் நிறைவேற்றணும். ஆண்காகப்பட்டவங்க அதை நிறைவேற்றினாங்க. உண்மையான ஒரு பிறவியை வந்து நம்ம நிறைவு அடைஞ்சாத நினைக்க முடியும். அப்புறம் அதே மாதிரி இந்த சாமியார் போயிட்ட போனோம்னா சாமி யாருன்னா சாமி வேற சாமி யார் வேற. அதில் என்ன சொல்கிறாங்க, சித்தர்கள் ஊர் விட்டு ஊர் வந்து காவி கட்டிட்டு வந்து நீ சாமி ஆயிருக்கியா, எனக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும், எங்களுக்கு வழியாட்டியாக இருக்கணும், உன் ஊர் எது நீ முடிச்சவிக்கியா பிள்ளை மாதிரியா பிள்ளை எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. ஆகவே நீ சாமி சொல்லக்கூடாது, நாங்கள் உன் வழிநடை புரிஞ்சு உன்னுடைய வழிகாட்டுதலை புரிஞ்சு நாங்கள் சாமியை ஏற்றுக்கிறோம். அது வரைக்கும் நீ சாமி யார் தான் சந்தேகத்துக்குரியவன். சாமி என்பவன் தான் இருக்கிறதுல சாதிச்சு காட்ட கூடாது. அது நான் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உலகத்தில் முதல் பெரிய நிலக்கிழாரன் நான் தான், உலகத்தில் ஒரு காட்சி இடமும் இல்லாதவன் நான் தான், உலகத்தில் அதிக சொந்தங்களை கொண்டவன் நான் தான், உலகத்தின் முதல் அனாதையும் நான் தான். அதை நான் பெருமையோடு சொல்கிறேன். அப்போ ஏதை சொல்லினா என் பெருமைக்காக சொல்கிறேன். எது வல்லாறு பெருமாண்ட எடுத்துக்கலாம். கை வீசி நடந்தாலே ஒரு மனிதன் வந்து ஆணவம் வந்துடக்கூடாது, அதனால் கையை கட்டி இப்படி வச்சு நடக்கும். நம்ம சீரடியை பார்க்க போகிறத பெருமா சொல்லுவோம், வள்ளலாட்டை போக மாட்டோம் மேட்டுக்கு போவோம், சீரடிகிட்ட போங்க முதல் அறிய வேண்டியது அறியணுமா இல்லையா. ஆ அப்போ ஒரு சமையல் பண்ணுறோம் தான் வீட்டுக்கு சமையல் பண்ணுறோம் மிச்சம் தான் அன்னதானம் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம தமிழில் சாதிக்கப்பட்ட வேலுநாச்சியாரை நம்ம நினைப்பதில்லை. அதுக்கப்புறம் 67 ஆண்டுகள் கழித்து பிறந்து ஒரு வடக்கத்தி ராணியாக வந்த நம்ம சான்சியானு பேர் வைக்கிறோம். வேலுநாச்சியார் பேர் எத்தனை பேர் வச்சுருக்கோம், அது நம்ம இனம் இல்லையா, நம்ம தமிழ் இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து இனிமேல் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். திப்பு சுல்தான் அதாவது மார்க்கம் வேற இருந்தாலும் மதம் என்ற சொல்லி மனிதனத்துக்கு விரோதம் நான் பேசியிருக்கேன் ஸ்டெர்லைட் போராட்டத்திலேயே. மதம் என்றால் என்னென்ன உங்களுக்கு தெரியுதோ தெரியும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லலாமா ஐயா, சொல்லலாமா ஐயா. ஆ ஒரு திருவிழா நடக்குது, அந்த திருவிழாவை சிறப்பிக்கிறதுக்காக யானை கொண்டு அந்த அலங்கரிச்சு வைக்கிறோம். அப்போ அந்த திருவிழா ஒரு மார்க்கம் நடக்குது, அந்த யானை ஒரு மார்க்கமாக இருக்குது. அந்த யானை ஒரு மார்க்கமாக இருக்குது, அது நிலையிட்டு போகிறது மதம் பிடித்த யானை.
ஒரு மனிதன் மார்க்கவாதியா இருக்கலாம், நீ இஸ்லாத்த தலகு, கிறிஸ்தவத்த தலகு, சைவ வைணவத்த தலகு, இந்து மதம் என்று சொல்லும் மனிதனுக்கு அது விரோதமானது. எவனும் எவனுக்கு வலிவா கட்ட வேண்டியதில்லை. நம்ம வந்து இந்து என்று சொல்லுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, இந்து என்ற சொல்லுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. நினைப்படுத்துறேன், ஒரு வெள்ளக்காரனால் இந்து சிந்து சொல்லி இந்துன்னு ஆக்கப்பட்டு அந்த பேர் அனாதையாக சர்வதேச அனாதையாக யூத இளம் நாட்டிகள் இங்கே இருக்கிற ஆரியர்கள் கோயிலில் நம்ம பாட்டை கட்டினா, நம்ம பாட்டி சாந்து சமந்தா சோறு சமைச்சு போட்டா, அப்போ பூசை பூ போட்டு பூஜை பண்ணுவேன் தமிழே. இவன் வந்து செம்பு வச்சு கூட தண்ணி குடிக்காதவன், ஒரு வீடு வச்சு வாழாதவன், மேய்ச்ச நிலையை மேய்ச்சி கொண்டு கையால் தண்ணி அடித்த தண்ணியை மோந்து குடித்து கொண்டு மர நிலவில் தூங்கின நாய், இங்கே வந்து என் பாட்டே தாத்தன் சொத்து அகபகரிச்சுக்கிட்டு கோயிலை என் சுவாகர சொல்லி மாவட்டம்ல தண்ணி தொலைச்சியை கொண்டு வெளியேற்றிட்டேன். நம்மளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம உடச்சிடல, நமக்கு வரலாறு இருக்குது கோயில் கட்ட வரலாறு, அவர் ஒரு வரலாறு சொல்ல சொல்லுங்கள். ஆனால் நம்ம இப்படி பேசுகிறோம், ஆனால் நம்மளை தாக்கா தட்டினா தாங்களே அறியாத மாதிரி நம்ம ஆன்மீகத்தை மாறியது இல்லை அப்படின்னு சொன்னால் வாயிலுக்கு கை வச்சுட்டு தயவு செய்து திருமணங்களில் வந்து இந்த ஆரியர்களை வைத்து திருமணம் செய்வதை நிறுத்துங்கள். தமிழில் மந்திர ஓதக்கூடிய ஓதுவார்களை வைத்து நீங்கள் பூஜை பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்ய தமிழில் சொல்லுவாங்க. ஒரு கொடுமை என்னன்னா, கடவுளை முதல் சிங்கம் ஆரம்பித்த சிவனுடைய மகனாய தமிழ் கடவுள் முருகன் சொல்லக்கூடிய அந்த முருகன் இருக்கிறதுல நமஸ்கிருதம் பேசிக்கிட்டு இருக்காங்க, கேவலமா இல்லையா? என் வீட்டுக்குள்ள வந்து விருத்தாடி வந்து நான் குடும்பத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது, கேவலமாக இருக்குது. எனக்கு இந்த தடவை வந்து திருச்செந்தூரில் போய் நான் தயாராகிடுச்சு, எனக்கு ஆரியர்கள் என்ன தாரு கேட்டிங்கன்னா 250 பாஸ்ல போயிருக்கேன். நானும் முத்துராமலிங்க தேவருடைய சொந்த தம்பி மனம் போயிருக்கிற எங்களை ஊராளன் பாட்டிக்கிட்டாங்க காசு, அந்த பூணூல் போட்டுக்கிட்டு ஆரியங்களை ஆளை கூப்பிட்டு போகிறேன் பாட்டு காசு வாங்கிட்டு எங்களை ஆடு மாடை அடைச்சி வச்ச மாதிரி ஒரு உணர்வுள்ள ஜீவனை நம்ம பார்க்கல. அவன் மேலே குற்றம்ல, நம்ம குற்றம் தான், நம்ம சொத்தை நம்மனு உணராதான வந்த வேணா இது அப்படி எச்சரிக்கை பண்ணிடுங்க. இனியும் நான் தூங்கி கொண்டிருந்தால் நம்ம பிள்ளைகள் நம்ம மண்ணிலே நம்ம கிட்ட வந்து நம்ம அடிமையாக வேண்டிய நிலைகள் வந்துன்னு எச்சரிக்கையாக சொல்லுவேன், ஒரு சித்த நிலை. அப்போ அங்கே நான் கேட்குறேன், வேமா போனேன், ஆ நீ யார் கடவுள்கிட்ட நீட்டாங்க சமைச்சிருக்க உனக்கிட்ட அங்கே வேலை இருக்கேன். அங்கே ரவுடிகள் அந்த 5 சாயங்கள தண்ணி அடிச்சுட்டு கறி சாப்பிடுவாங்க. அப்போ அடிக்க வரேன், யாரா பாருங்க இங்கே இருக்கிற ஐயர்லாம் மோசமானவனே, என்னுடைய உயிர் ஒரு நாள் ஒரு பொழுதானும் நேர்மைக்காக என் மண்ணுக்காக என் எண்ணத்துக்காக என்னுடைய வழிபாட்டுக்காக போகிறத நான் பெருமை நினைக்கிறேன். ஒரு கள்ளச்சித்திர போனேன்னு சொன்னால் ஒரு கோடி கள்ளச்சித்திர வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓசம் சொல்லியிருக்கேன், நான் ஓசமாக உயிரோடு இருக்க வரைக்கும் நான் ஒருவன் தான், நான் இறந்து விட்டேன் என்றால் 100,000 ஓசோக்கள் வருவாங்க. ஆகவே அதுக்கு நான் தடையாக இருக்கிறேன், நான் ஃப்ளோ பாய்ச்சல் சாப்பிட்டு சாக தயார்ன்னு சொன்னேன். ஓசம் நமக்கு ஒரு வழி அப்படி தான் நான் இருக்கணும் விரும்புகிறேன், இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து நிறையா எல்லோரும் வாழ ஆசைப்படுறோம், பிள்ளைங்க நல்லா வரும்னு நினைக்கிறோம். அந்த தமிழ் மரபுகள் பாட்டுகள்லாம் நம் தமிழ் சார்ந்த இளைஞர்கள் புது கிராமத்துக்கு போய் அந்த பாட்டுகள்லாம் உயிரோட்டத்தை உருவாக்கணும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அந்த பதிவு பண்ணுங்கள். அதை நம்ம உயிரோட்டம் கொடுக்கணும். தொட்டி கட்ட திரிகளை நிறைய பேருக்கு ஏன்னா அந்த கம்பை கோர்த்து கட்டி இப்படி ஆட்ட திரிகளை ஏன்னா நம்ம வந்து டைனிங் டேபிள் இங்கிலீஷ் கேரக்டர் போட்டு உட்காந்து மூட்டு ஒளி வந்துருச்சு, அவன் இன்னைக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம இரவில் சோறாக்கி சாப்பிட்ட விவசாய குடும்பங்கள், நம்ம முதல் இந்தியாவும் தமிழகத்தினுடைய தொழிலே விவசாயம் தானே. மாலை 4 வந்து உல வச்சு சோறாக்கி 9 சாப்பிட படுக்க, வீர சாதத்தை ஆற வச்சு சுடுறதோட ஊற்றுனா சோறு நொந்து போயிடும், சோறு நொந்து போயிடும். அது நோகாமல் இருக்க சோறை தாம்பரத்தில் ஊற்றி ஆரம்பித்து அதுக்குள்ளே மறுபடியும் அந்த சோறை மண்பானை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி வைக்கலாம், அதான் நீராகாரமாக அந்த சுழவை ஊற்றக்கூடாது. எவ்வளோ பக்குவத்தை நம்ம தமிழை கண்டுபிடிச்சிருக்கான், நாம் வெளிச்சத்தில் துளைத்து விட்டு இருட்டில் நாம் புலம்புகிறோம், துளைத்ததை நாம் மீட்டே எடுத்தாக வேண்டும். சிதறி கிடக்கக்கூடிய தமிழராக நாம் ஒன்று சேர்ந்தால் இந்த தமிழ் சொல்லிக்கிட்டு திராவிடம் பேசக்கூடிய இந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இவர்கள் ஒரு சில ராஜாரி பரப்பை போன்றவர்கள் இவர்கள் நம்மை பிரிந்து கிடப்பதனால் கொத்தி குதிரை திட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மை இந்த சிதறி கிடக்கக்கூடிய ஊருக்குள்ளே நாம் ஒன்று சேர்ந்து விட்டோம், இந்த ஒரு சில ராஜாஜி பரவோட ரோமம் கூட மிஞ்சாது என்பதை சித்தர் வழியில் நான் எச்சரிக்கை பண்ணிக்கிறேன். என்னுடைய பேச்சை வந்து சிலர் சித்தர்கள் வந்து காட்டுகள் இருக்கீங்களா, எதுக்கு அரசியல் பேசுறீங்க? அப்புறம் இருக்கிற மக்கள் தொண்டை மகேஷ் சொன்னேன், சிவன் இந்த மக்கள் ஆட்டி சிவனுக்கு வேலை இல்லை, பெருமாளுக்கு வேலை இல்லை,
இயேசுக்கு வேலையில் புரியாதான்னு சொல்கிறேன். அதே சித்தங்கள் சரி நான் போகிறேப்பா காட்டுக்குள்ளே நெருக்க விடுவான் சட்டம் இப்படி. அதாவது நிறைய பேர் வந்து தன்னை அறியாமலே ஒரு மனநோய் மாதிரி இருக்காங்க. தான் சொல்லாத பிறகு சொன்னால் ஏற்றுக்கிற முடியாது பக்குவம். அதனுடைய வெளிப்பாடத்தை நம்ம இதை பார்க்கணும். ஆகவே வந்து நாம் மொழி சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, இனம் சார்ந்து, நாம் சாதி கடந்து, மார்க்கங்களை கடந்து நாம் தமிழ் இனமாக ஒன்றுபட்டோம்னா அந்த தமிழ் மண்ணை கட்டாயமாக மீட்க முடியும். இன்றைக்கு வந்து வடக்கே உள்ளவர்கள்லாம் வந்து நம்ம இடத்த வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு இருந்த 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடுறான். உதாரணத்துக்கு எப்படின்னா சர்வதேச அனாதாயம் இருக்கக்கூடிய ஆரியன் தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இரு நாட்டுகள் ஆரம்பம். அப்போ சர்வதேச அனாதாயத்துக்கு அனுப்பும் நாடு கிடையாது. அப்போ அந்த நாடு வாங்குறதுக்காக எங்கே இருந்தால் பிச்சை எடுத்தாலும் ஒவ்வொரு யூதனும் நில வங்கியும் திட்டத்தை வச்சு அந்த வங்கியில் பணத்தை போட்டான். நிலம் வாங்குறதுக்காக ஒரு நாடு உருவாக்க அப்படி உருவாக்கப்பட்ட நாடு தான் இஸ்ரேல் உங்களுக்கு நினைப்படுத்துறேன். அப்போ என்னன்னு கேட்டால் ஒரு இஸ்லாமியத்தை 10,000 ரூபாய்க்கு ஏக்கர் போயிருச்சுன்னா அப்போ இன்னொருத்தர் 20,000 ரூபாய் லாபத்தை பார்த்தேன். ஆனால் நன்மை இழந்துட்டேன். நாம் எப்படி லாபத்தை பார்த்து நன்மையை மாட்டு விஷயத்தில் இழந்தோமோ அதுபோல் அங்கே நாட்டு விஷயத்தில் இழந்துட்டான். அப்போ அவன் 20,000 ரூபா கொடுத்த அது வித்தியா அது என்ன ஆபத்தம் இருக்கும் நமக்கு தெரியாது. இன்றைக்கி அந்த சொந்த மண்ணை கொடுத்தவனே வந்து இங்கே நாடு உருவாக்கி வந்ததுக்கப்புறம் அவன் மண்ணில் அவன் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை உணர்த்தி நாம் மக்கள் அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் இந்த மீத்தேன்னு வந்தப்போ அவங்கள அந்த நாட்டை விட்டு வரட்டிருக்கணும். என்னை கூப்பிடு நான் வரேன் நிச்சயமாக வரேன். சராசரி வயசு 63-65 சொல்கிறேன் இந்தியாவில் 60 சொல்கிறேன். எனக்கு வயசு 65. என்னுடைய மண் என்னுடைய மக்கள் என்னுடைய இன வாழ்வதற்கு என்னை உயிரை கொடுக்கும் தயாரானு சத்தியமான வார்த்தையாக சொல்லி நாம் இன்னும் நம் மரம் சார்ந்து வாழ்ந்தவர்கள் நம் மரத்தை நாம் மீட்டெடுக்க நீங்கள் தான் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஆசீர்வாதத்தில் என்னுடைய வேண்டுகளை வச்சு முடிச்சுக்கிறேன். நன்றி.